மதுரை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. பகலில் அமைச்சருக்கு எதிராக பேட்டியளித்த நிலையில் இரவில் வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கோரினார். மதுரை மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் சரவணன் பாஜகவில் இருந்து நீக்கம். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மதுரையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசிய விவகாரத்தில் 6 பேர் கைது. ஆகஸ்ட் 26 தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அரும்பாக்கம் ஃபெட் பேங்க் கோல்ட் லோன்ஸ் வங்கியில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கொள்ளையை அரங்கேற்றிய வங்கி ஊழியர் முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறி அவரது நண்பர் பாலாஜி என்பவரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை. சென்னை அரும்பாக்கத்தில் நேற்று வங்கி கொள்ளை நடந்த அதே பகுதியில் மற்றொரு கொள்ளை சம்பவம். தனியார் வங்கி உதவி மேலாளர் வீட்டில் 25 சவரன் தங்க நகைகள், 50,000 ரொக்கம், மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை. சென்னை அரும்பாக்கத்தில் பட்டப்பகலில் தனியார் வங்கியில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போயுள்ளன. தமிழ்நாட்டில் நடப்பது ஆட்சியா காட்சியா என்று தெரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. நாடு முழுவதும் நாளை 75th சுதந்திர தின கொண்டாட்டம். வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்றி கொண்டாட மக்கள் ஆர்வம். சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டின் முக்கிய பகுதிகள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. கட்டிடங்கள், அணைகள், பாலங்கள், நினைவு சின்னங்கள் மூவர்ணத்தில் ஜொலிக்கும் காட்சிகள். நாளை சுதந்திர தின நிகழ்ச்சியை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் 10,000 போலீசார் பாதுகாப்பு. பிற பகுதிகளில் இருந்து டெல்லிக்குள் நுழையும் வாகனங்களுக்கு கடும் கட்டுப்பாடு. திருவள்ளூரில் 75th சுதந்திர தினத்தை ஒட்டி பாஜக விவசாய அணி சார்பாக டிராக்டர் பேரணி. பாஜக விவசாய அணி பேரணியில் பங்கேற்று டிராக்டர் ஓட்டிச் சென்ற மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் படகுகளில் தேசிய கொடியுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேரணி. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தேசிய கொடியுடன் கடல் வழியாக கோதண்டராமர் கோவில் வரை சென்று திரும்பினர். ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வீட்டின் முன் தேசிய கொடியேற்றிய அண்ணாமலை. அமைதியின் அடையாளமாக புறாக்களையும் பறக்கவிட்டு தேசிய கொடிக்கு அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். சென்னை வங்கியில் ஊழியர்களை கட்டிப்போட்டு 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பலுக்கு வலைவீச்சு. சென்னை கொரட்டூரில் ஸ்ரீ பாடலாத்ரி ஸ்ரீ சியாத்தியம்மன் தேர்பவனி விழா. திருத்தேருக்கு வீடுதோறும் ஆடு பலியிட்டும் வீட்டிற்கு வீடு சீர் வழங்கியும் படையல் வைத்தும் பக்தர்கள் வழிபாடு. மன்னார்குடி வேணுகோபால சுவாமி கோவிலில் திருடப்பட்ட 3 சுவாமி சிலைகள் அமெரிக்காவில் அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிப்பு. இந்தியாவுக்கு மீட்டுக் கொண்டுவர சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்காக 48 மணி நேரம் காத்திருப்பு. வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் 64 அறைகளும் நிரம்பின. 4 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நிற்கும் பக்தர்கள். தமிழகம் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மாநில அரசுகள் ஏற்கனவே அளித்து வரும் இலவச மின்சாரத்தை தொடரலாம் என மத்திய அரசு விளக்கம். மின்சார திருத்த சட்ட மசோதாவிற்கு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின்சாரத்துறை செயலாளர் பதில். ஹிமாச்சல பிரதேசத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதா நிறைவேறியது. கட்டாய மதமாற்றம் செய்தால் 10 ஆண்டுகள் சிறை, 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. தைவான் விவகாரத்தில் சீனாவின் நிலைப்பாட்டை இந்தியா ஆதரிக்க வேண்டும். ஒரே சீனா கொள்கைக்கு ஆதரவளிக்க இந்தியாவுக்கான சீன தூதர் சன் வைடாங் கோரிக்கை. சல்மான் ருஷ்டி மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிக்கை. பேச்சுரிமைக்கு தமது அரசு என்றும் துணை நிற்கும் எனவும் உறுதி.
காபூலில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தாலிபான்கள் அறிவிப்பு. இந்திய அரசின் உதவியுடன் தொடங்கப்பட்டு நிறைவு பெறாமல் உள்ள திட்டங்களை தொடர வேண்டும் என வேண்டுகோள். டோக்கியோவில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இருந்து பி வி சிந்து விலகல். கணுக்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்.